ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அர்ஷியா ஃப்ளோரான் ஃபிஷ் கோயம்புத்தூர் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் என்னையா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இன்றைக்கி நமக்கு குளத்தூர்லேருந்து ஸ்டாக் வந்திருக்கு வாங்க ஹெட் பாப் வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ ஃபிஃப்டி லாட் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நமக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம ட்வெண்ட்டி பீசஸ் வந்து எடுத்திருக்கோம் நம்ம எப்படி இருக்குது இதோடய குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது இது ஒர்த்தாக இப்போ டூ ஃபிஃப்டிக்கு வாங்கினா நமக்கு கண்டிப்பாக அது ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி டெமோவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபிஃப்டிங்கிறது ஹோல்சேல் ப்ரைஸ் நீங்கள் தனியாக போனால் செலக்டிவ் பீசஸ் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஃபிஃப்டி வரைக்கும் வரும் இது வந்து நம்ம ஹோல்சேலுங்கிறனால மொத்தமாக தூக்கி அள்ளி போடுற மாதிரி ஒரு இருபது பீஸை தூக்கி போட்டிருப்பாங்க அந்த இருபது பீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு டெமோவாக காட்ட போகிறேன் இது உங்களுக்கு பின்னாடி பல வகையிலையும் ஹெல்ப் ஆகலாம் பின்னாடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறாருந்தால் கூட இது ஒரு கான்செப்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் வாங்க பார்த்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பார்த்தீங்க நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் பார்த்துங்க ஆனால் இதில் சுத்தமாகவே நமக்கு தெரியல ஸோ கொஞ்சம் நல்லா ஓட்டி விட்டு பார்த்துருவோம் மறுபடியும் எல்லாம் இதில் டபுள் கவரில் கட்டியிருக்காங்க நம்ம சிங்கிள் கவருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ பார்க்குறக்கு நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தாக தெரியல பட் இருந்தாலும் ஓகே நம்ம தான் பார்க்கணும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் ஃபிஷர் சேஃபாக வந்திருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் கூட உங்களுக்கு நிறையா இஷ்யூஸ் வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சிங்கிள் கவருக்கு மாற்றிட்டோம் அதாவது அதுலேயே ரெண்டு கவரில் இருந்துச்சு நம்ம அதை வந்து ஒரு கவரை கழட்டிட்டு ஒரு கவரில் வந்து வச்சு மறுபடியும் பேக் பண்ணியிருக்கேன் ஏய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் ஒன்றும் சரியா தெரியல சரி வாங்க நம்ம டேங்க்லேயே டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணி டேங்க்லேயே வச்சு பார்த்துருவோம் இது ஒன்று மார்க்கிங்ஸ் நல்லா இருக்குது பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நல்லா இருக்கு சரி இல்லை ஓஹோ ஓகே இன்னைக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டே பார்க்குறக்கு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டல்லாக தான் இருக்குது எதுவும் அந்தளவுக்கு ஹெட்பாப் இல்லை ஒரு அரௌண்டு பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பீஸ்லேயும் ஒரு த்ரீ பீசஸ் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு ஹெட்பாப்பாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஓகே இது போ எப்படி மாறுது அப்படிங்கிறது நம்ம வச்சு தான் பார்க்கணும் சரி ஓகே ஃபஸ்ட்டு டே நமக்கு ரிசல்ட்டு ஜீரோ வெறும் மூணு தான் இருக்குது ஓகே இது ஒன்றும் கூட பரவாயில்ல ஓகே இது ஒன்றும் கூட பரவாயில்ல ஒரு நாலு பீஸாக கூட வச்சுக்கலாம் ஓகே இது கன்ஃபார்ம் ஃபீமேலு ஸோ இரநூத்தொம்பது ரூபா போச்சு ஓகே இதெல்லாம் கொஞ்சம் மைல்டு டவுட்டாக தான் இருக்குது சரி வாங்க மறுபடியும் இருபத்தி நாலு நாத்துக்கு அப்புறம் பார்ப்போம் ஓகே ஒன்று சூப்பர் ரெண்டு போச்சு ரெண்டாவது போச்சு மூணாவது ஒன்றும் காணோம் நான் இது ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அல்டிமேட்டு செமையாக இருந்துச்சு ஓகே ஓ டவுட்டு தான் ஓகே இது ஆல்ரெடி பிளாக் மார்க்கிங்ஸோடு போயிடுச்சு ஒன்று ஓகே இதெல்லாம் ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானே இருக்குது மறுபடியும் பார்ப்போம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை அதுக்கு ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் கூட பார்க்கலாம் விடுங்க அப்படியே போயிட்டே இருக்கு இது பாருங்க அந்த மேலே டைல்லாம் பாருங்கள் அதெல்லாம் கேட்டாக இருக்குது சும்மா எடுத்து அப்படியே போடுறோம் போட்டுருவாங்களான்ட்டு இருக்குது ரெண்டு ஃபிஷ் அப்படி வந்திருக்கு சரி பார்ப்போம் இங்கே போய் முடிய போதுன்னு தெரில இங்கே ஒரு மீன் இருந்துச்சு அதை அழகானோம் பக்கத்தில் இருக்க மற்ற மீன்லாம் நம்மளுதுங்க அதனால் அதை காட்டலை இது ஓரளவு கௌரம்னு நினைக்கிறேங்க பார்த்துருவோம் பொறுமையாக பார்த்துருவோம் ஓகே நம்ம அடுத்து ரெண்டாவது நாளுக்கு போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஃபிஸ் நல்லா வந்துட்டுருக்கு செகண்டு ஃபீமேல் மாதிரி தான் தெரியுது மூணாவது எங்கே ஆளை ஓகே இங்கே பின்னாடி பின்னாடி இருக்கு பாருங்கள் இதுவும் இப்போதிக்கு ஒன்றும் ரிசல்ட் இல்லை ஸோ ரெண்டு ஃபீமேல் கன்ஃபார்மு இது ரெண்டும் ஃபீமேல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது ஓரளவுக்கு பாப்பிங் மாதிரி தான் தெரியுது ஸோ இது நல்லா வரும் நம்புவோம் ஸோ இது ஒன்று அல்டிமேட்டாக வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு டேங்க்கில் மூணு மீன் நல்லாயிருக்கு செகண்ட் டேங்க் பார்ப்போம் செகண்ட் டேங்க்கில் ஓகே இது ஒன்று ஹெட் பாப் இருக்குது இது ஃபீமேல் ஹெட் பாப்பு ஃபீமேலு அடுத்து இது ஒன்று நல்லாயிருக்கு ஃபீமேலு ஸோ செகண்ட் டேங்கில் வெறும் ரெண்டு பீஸு இப்போ தேர்ட் டேங்க் பார்ப்போம் தேர்ட் டேங்க்கில் அந்த அளவுக்கு இல்லை விட்ருவோம் அடுத்ததும் மார்க்கிங்ஸ் இருக்குது பட் எப்படின்னு இது வரைக்கும் வரல இது ஒன்று மட்டும் ஹெட் பாப்பு டேங்க் நம்பர் த்ரீல ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருவோம் அடுத்தது பாருங்கள் இது நம்ம அங்கேயும் வச்சுருந்தேன் இதெல்லாம் ஒரே டேங்கில் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து அந்த டெயில் போன ஃபிஷஸ் அது ஸோ அதெல்லாம் ஒன்றாக இருக்கட்டும்ட்டு எல்லாம் ஒரு ஒரே டேங்கில் வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன் இது அஞ்சுமே ஃப்ளாப்பு இது வரைக்கும் எதுவும் ஏறலை ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்தது நாலு நாளைக்கு அப்புறம் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபோர்த்து டே ஆக்சுவலாக அவங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இந்த ஃபிஷஸ் எல்லாம் நம்ம வெறும் டூ ஃபிஃப்டிக்கு தான் வாங்கியிருந்தோம் ஆனால் வந்து இருபது பீஸ் வாங்கியிருந்தோம் வித் ஷிப்பிங் காஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ண காஸ்ட்டு ஸோ ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட் இந்த இருபது பீஸோட நம்ம கை காசு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாயிரம் ரூபா வருது இப்போ ஆறாயிரம் ரூபாயில் நமக்கு வெறும் இங்கே ஏழு பீஸ் தான் ஹெட்பாப்னு நமக்கு இந்த ஃபோர்த் டேயில் கண்ணுக்கு தெரியுது ஸோ இது தான் வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து இந்த ஏழு ஃபிஷ் தான் வந்திருக்கு ஸோ இந்த ஏழு ஃபிஷ்ஷையும் வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் சைஸிங் பண்ணி நம்மளோட அசல் காசையாவது எடுக்க பார்க்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ரூபீஸ்லேருந்தே சேல் இருக்கோம் இதுக்கு வேண்டி இதை குளத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஸோ நான் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெகுலராகவே நடக்கிறது தான் நம்ம வந்து ஒரு லாட்டு வாங்கும்போது பார்த்திங்கனாக்க நமக்கு மினிமம் வந்து டென்னிலேருந்து டுவெல் வரைக்கும் தான் நமக்கு மேல் ஃபிஷஸ் கிடைக்குது நான் இப்போ ப்ரைஸும் ஜாஸ்தி பண்ணி பார்த்துட்டேன் த்ரீ ஃபிஃப்டியும் பண்ணிட்டேன் ஃபோர் ஃபிஃப்டியும் பண்ணிட்டேன் வந்து ஆனால் வந்து மிக்ஸிங் வந்து எப்பவுமே வந்து இருக்க தான் செய்யுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ